அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இது நியூஸ் 7. நியூஸ் 7க்காக உங்கள் நண்பன் சுல்தான். ஓகே, இப்போ பார்க்க போகிற ஆப்ஸ் இந்த வாட்ஸ்அப் தாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் சிறிய தகவல், இது தெரிஞ்சவங்களும் இருக்காங்க தெரியாதவங்களும் இருக்காங்க. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் இந்த தகவல். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஆப்ஷன் பட்டன் தொட்டிங்கன்னா நியூ போட்காஸ்ட் அப்படின்னு வச்சிங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். டைப் காண்டாக்ட் நேம், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா காண்டாக்டில் உள்ள எல்லா நேமும் வரும். ஓகே, இதில் வந்து ஒரு 256 பேர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு 4 பேர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மேலே பார்த்தீங்களா கிரேட்டுன்ருக்கு, அந்த கிரேட்டை கொடுத்துட்டிங்கன்னா இப்படி கிடைக்கும் உங்களுக்கு. இது என்னத்துக்குன்னா, இதில் ஒரு மெசேஜ் தட்டி விட்டிங்கன்னா இந்த 256 பேர் ஆட் பண்ணி வச்சுருந்தா அவங்க எல்லாருக்குமே போய் அட் அ டைமிங்கில் சென்ட் ஆகிடுங்க. இது குரூப் மாதிரி கிடையாது, சென்ட் பண்ணி விட்டாக்கா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். குரூப்பில் வந்து தெரிஞ்ச நண்பர்கள் தெரியாத நண்பர்கள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்கும், இது என்னடா இந்த குரூப் வேறு அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது, இப்போ ரம்ஜானாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. எல்லாருக்கும் போய் தனிப்பட்ட முறையில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதில் ஒரே ஒரு வாழ்த்து செய்தி, இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அடிக்கிறீங்க, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்படின்னு ஏதாவது ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் 256 பேர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மெசேஜை தட்டி விட்டிங்கன்னா எல்லாருக்குமே போயிட்டு டக் டக்குன்னு சென்ட் ஆகும் அட் டைமிங்கில். அதுதாங்க இதில் உள்ள மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சென்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்னு அடிச்சிருக்கேன், சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறது 4 பேர், இந்த 4 பேருக்குமே உடனே உடனே அவங்களுக்கு சென்ட் ஆகிடும் இந்த அஸ்ஸலாமு அலைக்குங்கிறது. ஓகேங்களா, இதுதாங்க, இது சின்ன விஷயந்தாங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும், நீங்களும் 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.